வெல்கம் டு பூஜ்யம்.com. தென்னாப்பிரிக்கா தொடரிலிருந்து ஸ்மித், வார்னர் மற்றும் பான்கிராப்ட் ஆகியோர் நீக்கம். பந்து சேதப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய வீரர்கள் தடை தொடர்பாக அடுத்த 24 மணி நேரத்துக்குள் தெரிவிக்கப்படலாம் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சங்க தலைவர் ஜேம்ஸ் சதர்லண்ட் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையிலான 4 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய வீரர் பந்தை சேதப்படுத்திய விவகாரம் பெரும் பரபரப்பை கிளப்பியது. கிரிக்கெட் உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தால் ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்மித் மற்றும் துணை கேப்டன் வார்னர் ஆகியோர் பதவியை ராஜினாமா செய்தனர். இந்த விவகாரத்தில் கேப்டன் ஸ்மித்துக்கு ஆயுள் கால தடை விதிக்க வேண்டும் என பலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக இன்று ஜோகன்ஸ்பர்க்கில் செய்தியாளர்களை சந்தித்து ஆஸ்திரேலிய கிரிக்கெட் சங்க தலைவர் ஜேம்ஸ் சதர்லண்ட் விளக்கம் அளித்தார். ஆஸ்திரேலிய கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித், துணை கேப்டன் வார்னர் மற்றும் பான்கிராப்ட் ஆகியோர் உடனடியாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து நாடு திரும்ப உள்ளனர். பந்து சேதப்படுத்துவது குறித்து முன்னரே அவர்கள் தெரிவித்திருந்தனர். மற்ற வீரர்கள் இது குறித்து தெரிந்திருக்கவில்லை. இந்த 3 வீரர்களுக்கு பதிலாக மேத்யூ ஷென்ஷா, ஷோ பர்ன்ஸ் மற்றும் மேக்ஸ்வெல் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விக்கெட் கீப்பர் டிம்பெயின் கேப்டனாக செயல்படுவார். பயிற்சியாளர் லெமேன் தொடர்ந்து தனது பணியில் செயல்படுவார். வீரர்கள் தடை தொடர்பாக அடுத்த 24 மணி நேரத்திற்குள் தெரிவிக்கும் நிலையில் இருக்கிறோம் என்றார் அவர். Thank you for watching Poojiyam.com.